இந்த ஜூலை மாதம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற மற்றும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களோட லிஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வீடியோ, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறுபடியும் மூணு படங்கள் ஜாயின் ஆயிருக்கு இந்த ஜூலை மாதம். அது என்ன படங்கள், எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரபுதேவா லீட நடிக்கிற படம் தான் மை டியர் பூதம். இந்த படத்தை ராகவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மை டியர் பூதம் படத்தை வர ஜூலை 15ஆம் தேதி தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து கார்கி, நம்ம சாய் பல்லவி இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சூர்யாவோட 2D என்டர்டெயின்மென்ட் தான். இந்த கார்கி படத்தையும் வர ஜூலை 15ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் பண்றாங்களாம். அடுத்து ஜோதி, இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் வெற்றி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த ஜோதி படத்தையும் வர ஜூலை 28ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இன்னைக்கு மொத்தமாக ரெண்டு படங்களை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேஜர், இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த மேஜர் படத்தை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்த மேஜர் படம் நெட்ஃப்ளிக்ஸில் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி மூணு லாங்குவேஜில் தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணலை. அடுத்து 1945, இந்த படத்தில் ராணா டகுமதி மற்றும் நம்ம சத்யராஜ் லீலா நடிச்சிருக்காங்க. இந்த 1945 படத்தை ஆல்ரெடி தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பேனடன் படமா. இப்போ இந்த 1945 படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மான ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ இந்த 1945 படம் HD கிடைக்கும். போன வெள்ளிக்கிழமை ஜூலை 1ஆம் தேதி தியேட்டரிக்கல் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்களாக ஹிட்டாக இருக்குது, எந்தெந்த படங்களாக ஃப்ளாப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். மாதவன் டைரக்ஷனில் மாதவனை ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் ராக்கெட்ரி நம்பி விளைவு. இந்த படத்தை பேனடன் படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன எல்லா சென்டர்லேயும் இந்த ராக்கெட்ரி படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இந்த படம் கண்டென்ட் வைஸாக ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸாக எந்த மாதிரி ஹிட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம ஹரி டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் யானை. இந்த படத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்றும் கமர்ஷியல் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸாக ஹிட் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம எர்மசாணி விஜய் டைரக்ஷனில் அருள்நிதி நடிச்சிருக்கிற படம் தான் டி பிளாக். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. டி பிளாக்ஸ் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. டி பிளாக் படம் இப்போதைக்கு நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் டி பிளாக் ஹிட் ஆகுதான்னு. அடுத்து அன்யாஸ் டுட்டோரியல், இது தமிழ் தெலுங்கு சீரீஸ். இது அஹா தமிழ் மற்றும் அஹா தெலுங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ்க்கு ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.